இயங்கும் ராக்கெட் இஸ்ரோ சாதனை. இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ விண்வெளி துறையில அடுத்தடுத்த பல சாதனைகளை செஞ்சுட்டு வராங்க. அந்த வரிசையில RLV அப்படிங்கிற மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தானா தரையிறங்கும் ராக்கெட்டுகளை வெற்றிகரமா சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்க இஸ்ரோ. இது மூலமா ராக்கெட் தயாரிப்புக்கான செலவுகளை பல மடங்கு குறைக்க முடியும்னு சொல்லப்படுது. ஆனா அதே சமயம் RLV LEX ராக்கெட்ல கூடுதலா சில தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுறதுனால தொழில்நுட்ப ரீதியான செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்றாங்க. பல முறை பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் மூலம் செலவினங்கள் குறையுமா? RLV LEX ராக்கெட்ல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் என்னென்ன? இஸ்ரோவின் இந்த முன்னெடுப்பு விண்வெளி துறையில ஏற்படுத்த போகும் தாக்கம் என்ன? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பலமுறை பயன்படுத்தக்கூடிய RLV ராக்கெட் சோதனையை தொடங்கணும்னு கடந்த 2010லயே இஸ்ரோ அறிவிச்சாங்க. ஆனா தொழில்நுட்ப காரணங்களுக்காக RLV சோதனை தாமதமாகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2015ல் எடுக்கப்பட்ட முயற்சியும் அதே தொழில்நுட்ப காரணங்களுக்காக கைவிடப்பட்டுச்சு. இந்த நிலையில RLV-யோட முதல் சோதனையை கடந்த 2016ல் சில தடுமாற்றங்களோட செஞ்சு முடிச்ச இஸ்ரோ இப்போ அதை ரொம்ப துல்லியமா செஞ்சு முடிச்சிருக்காங்க. இஸ்ரோ தங்களோட ட்விட்டர் பக்கத்துல சோதனைக்கான வீடியோவை பகிர்ந்து இந்தியா சாதிச்சிருச்சுன்னு பதிவிட்டிருக்காங்க. RLV சோதனையை 5 முறை செய்யணும்னு முடிவு செஞ்சிருந்த இஸ்ரோ கடந்த 2016ல் முதல் சோதனையா ஹைப்பர்சானிக் சோதனையை செஞ்சிருந்தாங்க. இப்போ 2023ல் ரெண்டாவது சோதனையான தானா தரையிறங்கும் LEX சோதனையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய ஆண்டுகளில் REX அப்படிங்கிற ரிட்டர்ன் ஃப்ளைட் சோதனை, பவர்ட் க்ரூஸ் ஃப்ளைட் சோதனை, SPEX அப்படிங்கிற சோதனைகள்னு மீதமுள்ள 3 சோதனைகளை செய்ய இருக்காங்க இஸ்ரோ. RLV ராக்கெட் சப்தத்தை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியதுன்னு 2016ல் நடத்தப்பட்ட RLV ஹைப்பர்சோனிக் சோதனை மூலமா தெரிய வந்தது. RLV ராக்கெட்ல பயன்படுத்தக்கூடிய பல தொழில்நுட்பங்கள் இஸ்ரோவால உருவாக்கப்பட்டிருக்கு. துல்லியமான நேவிகேஷன், உயர்தர சென்சார் கருவிகள் உள்ளிட்ட சில முக்கிய தொழில்நுட்பங்கள் இந்த RLV ராக்கெட்ல இடம்பெற்றிருக்கு. ராக்கெட் தானா தரையிறங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால சரியான இடத்துல தரையிறங்கிறதுக்கு பிரத்யேக ரேடார் கருவிகள் பயன்படுத்தப்படுது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட லேண்டிங் கியரும் தரையிறங்கினதும் வேகத்தை கட்டுப்படுத்தி நிறுத்துறதுக்காக பிரேக் பாராஷூட்டும் RLV ராக்கெட்ல இடம்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இஸ்ரோ. எலான் மஸ்கோட SpaceX நிறுவனம் இதே மாதிரி தானா தரையிறங்கக்கூடிய ஃபால்கன் 9 ராக்கெட்டை ஏற்கனவே கடந்த 2017ல் வெற்றிகரமாக செயல்படுத்தி முடிச்சிருக்கு. ஆனால் ரெக்கைகள் பொருத்தப்பட்டு ரன்வேல தரையிறங்கக்கூடிய ராக்கெட் அப்படின்னு பார்த்தா இஸ்ரோவோட இந்த RLV ராக்கெட் தான் சொல்லப்படுது. ஒரு தனியார் விண்வெளி நிறுவனம் செஞ்ச சாதனைக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி ஒரு அரசோட விண்வெளி நிறுவனமான இஸ்ரோ செஞ்சு முடிச்சிருக்கிறது. விண்வெளி ஆராய்ச்சியில இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்னு சொல்றாங்க அறிவியல் நிபுணர்கள். விண்வெளிக்கு செலுத்தப்படுற ராக்கெட்டுகள் ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. இதனால மற்றொரு முறை செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்புறது போன்ற விஷயங்களுக்காக பல கோடி ரூபாயில திரும்பவும் ராக்கெட் தயாரிக்க வேண்டிய சூழல் இருக்கு. இது போன்ற செலவுகளை கட்டுப்படுத்த தான் பல முறை பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் சோதனைகளை செஞ்சுட்டு வராங்க இஸ்ரோ. இது மூலமா ராக்கெட் தயாரிப்புக்கான செலவு 80 முதல் 87% ஏவுதலுக்கான எரிபொருள் செலவு 80% குறையும்னு சொல்லப்படுது. நிலத்துல யாரு வல்லரசுன்னு நாடுகளுக்குள்ள போட்டி இருக்க மாதிரி விண்வெளியில யாரு வல்லரசு அப்படிங்கிற போட்டியும் நாடுகளுக்குள்ள இருந்துட்டு வருது. விண்வெளி துறையில இந்தியாவோட ஆதிக்கம் அதிகரிச்சுட்டு வர்றது உலக நாடுகள் மத்தியில விண்வெளியில இந்தியாவுக்கான முன்னணி இடத்தை பெற வச்சிருக்குன்னு சொல்றாங்க அறிவியல் ஆய்வாளர்கள்.